இறையமுதம் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய தினம் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும். இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்றைய தினம் சுபகிருத வருடம் வைகாசி மாதம் 19 நாள் 2/6/2022 ஜூன் மாதம் வியாழக்கிழமை. இன்றைய தினம் சூரிய உதயம் 5:52. லக்னம் ரிஷப லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி திருதியை. 10:59 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சதுர்த்தி வருகின்றது. நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம். மாலை 3:12 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு புனர்பூஷம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரையிலும், மாலையில் நல்ல நேரம் இல்லை. கௌரி நல்ல நேரம் காலை 12:30 முதல் 1:30 வரையிலும், மாலை 6:30 முதல் 7:30 வரையிலும். ராகு காலம் 1:30 முதல் 3:00 வரையிலும். இரவு 10:30 முதல் 12:00 வரையிலும். குளிகை 9:00 முதல் 10:30 வரையிலும். இரவு 1:30 முதல் 3:00 வரையிலும். யமகண்டம் 6:00 முதல் 7:30 வரையிலும். இரவு 10:30 முதல் 12:00 வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம், சந்திராஷ்டமம், அனுஷம் மற்றும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பார்க்கலாம். முதலில் மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அனுகூலமான நாளாகவும் இருக்கும், ஒரு அதிர்ஷ்டகரமான நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய முயற்சியில் சிறிய முயற்சி கூட பெரிய வெற்றியையும் பெற்றுத் தருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாளாகவும் இருக்கும். உங்கள் பணியில் இன்று இறுக்கமான சூழ்நிலையும் காணப்படும். அதிக பணிகளின் காரணமாக சற்று சோர்வுடனும் காணப்படுவீர்கள். மற்றபடி இன்று வேலைகளை செய்து முடித்து வெற்றியையும் காண்பீர்கள். திருமண உறவில் கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியான சூழ்நிலையும் காணப்படும். இருவரும் நட்பான உணர்வுடனும் காணப்படுவீர்கள். இன்று நண்பர்களின் வீட்டு விசேஷங்களில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலையை பொறுத்தளவில் சிறப்பாகவும் இருக்கும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது குடும்பத்திற்கான செலவாகவும் இருக்கலாம். ஆரோக்கியம் என்று நல்லபடியாகவும் இருக்கும். எந்த விதமான குறைபாடுகளும் இருக்காது. இன்று உற்சாகத்துடனும் காணப்படுவீர்கள். புதிய முயற்சிகளில் வெற்றியும் காண்பீர்கள். மற்றவர்களுடன் ஏற்பட்டு இருந்த வீண் மனஸ்தாபங்களும் நீங்கும். பேசும் பொழுது பொறுமையாகவும் இருங்கள். எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாகவும் கூடி வரும். சகோதரர்களினால் சில பிரச்சனைகள் ஏற்படவும் கூடும். ஆனாலும் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. தாய்வழி உறவினர்களினால் அனுகூலமும் கிடைக்கவும் பெறுவீர்கள். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்களின் ஒத்துழைப்பு நல்லபடியாகவும் இருக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களுக்காக சற்று அலைச்சல்களும் ஏற்படலாம். பணவரவு எதிர்பார்த்தபடியும் இருக்கும். முக்கிய நபர்களின் உதவிகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றமான வாய்ப்புகளும் ஏற்படும். புதிய வேலையை தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். புதிய தொழில் முயற்சிகள் நல்லபடியாகவும் கூடி வரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இடமாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவி ஒற்றுமை நல்லபடியாகவும் இருக்கும். குடும்பத்தில் மன மகிழ்ச்சியும் ஏற்படும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் வருகைக்கும் வாய்ப்பும் இருக்கின்றது. பெண்கள் தொடர்பான வகையில் ஆண்களும், ஆண்கள் தொடர்பான வகையில் பெண்களும் இன்று சற்று விலகி இருப்பதே நல்லது. இன்று உங்களுடைய நண்பர்களின் வழியில் ஒத்துழைப்புகளும் ஆதரவுகளும் முன்னிறுத்த. உடல் ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்களும் குறையும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் காணப்படும். பொருளாதாரத்தில் இருந்து வந்த இழுபறியான சூழ்நிலைகளும் மறையும். மாணவர்களுக்கு கல்வியில் மேன்மையான சூழ்நிலைகளும் ஏற்படும். கல்வியில் இருந்த மந்தமான சூழ்நிலைகளும் மாறும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். திருமணம் தொடர்பான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாகவும் கூடி வரும். வீட்டில் சுப செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆன்மீக விஷயங்களுக்காக பணத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய தினம் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம்.
இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால் பொருள் சேர்க்கைக்கும் வாய்ப்பும் இருக்கின்றது. முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாரிகளினால் காரியங்களில் அனுகூலமும் உண்டாகும், ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தந்தை வழியில் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள். அரசு வழியில் எதிர்பார்த்த இழுபறியான காரியங்கள் நல்லபடியாகவும் கூடி வரும். ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். உங்களுடைய வகையில் சிறப்பான காரியங்களையும் செய்வீர்கள். இன்று உங்களுடைய புதிய இலக்குகளை அமைத்தும் கொள்வீர்கள். இன்று பயனுள்ள முடிவுகளை எடுப்பதற்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். பணியில் சுமூகமான சூழ்நிலையும் காணப்படும். உங்கள் மேலதிகாரிகளின் நன்மதிப்பையும் பெற்றும் விடுவீர்கள். இன்று உங்கள் துணையுடன் சமநிலையான உறவு முறையும் காணப்படும். இதனால் உங்கள் இருவருக்கும் இடையில் நல்ல புரிந்துணர்வு ஏற்படக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். நிதிநிலையில் உங்கள் கையில் உள்ள பணம் உங்களுக்கு போதுமானதாகவும் இருக்கும். பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் என்று நல்லபடியாகவும் இருக்கும். உங்களிடம் காணப்படும் திருப்தியின் காரணமாக இன்று நீங்கள் ஆரோக்கியமாகவும் உணர்வீர்கள். தாய் வழி உறவினர்களினால் நன்மையும் ஏற்படும். வாழ்க்கை துணையால் ஆதாயமும் உண்டாகும். குடும்பத்தில் உங்களுடைய யோசனைக்கு முக்கியத்துவமும் கிடைக்கப் பெறுவீர்கள். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி அந்யோன்யமும் உண்டாகும். குடும்பத்தினருடன் உறவினர் வீட்டு விசேஷங்களில் பங்கேற்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாகவும் இருங்கள். வியாபாரத்தில் விற்பனை இன்று நல்லபடியாகவும் நடைபெறும். பணியாளர்களின் ஒத்துழைப்பும் நல்லபடியாகவும் இருக்கும். இதனால் இன்று நீங்கள் திருப்தியாகவும் உணர்வீர்கள். குடும்பத்தில் எதிர்பாராமல் நடக்கும் சம்பவங்களினால் இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கும் வந்து சேரும். பிள்ளைகளுடன் அனுசரித்து செல்வதும் நல்லது. கருத்து வேற்றுமைகள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்கள். அவ்வப்பொழுது உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். பெரியதாக எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. வீட்டில் மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்களும் நடைபெறும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றமான சூழ்நிலைகளையும் காண்பார்கள். உங்களுடைய உழைப்பிற்கு ஏற்ற அங்கீகாரங்களும் கிடைக்கவும் பெறுவீர்கள். வேலை தொடர்பாக முயற்சி செய்து கொண்டு இருப்பவர்கள் தங்களுடைய முயற்சிகளில் வெற்றியும் காண்பார்கள். சுய தொழில் செய்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கண்முன்னே வந்து நிற்கும். நண்பர்களினால் சில பொருளாதார உதவிகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள். உடல் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் சில முன்னேற்றமான பலன்களையும் பெறுவீர்கள். மருத்துவ செலவுகள் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நெருக்கடியான சூழ்நிலைகளை கூட சமாளித்தும் விடுவீர்கள். பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்களும் உண்டாகும். நினைத்த காரியங்கள் நிறைவேறுவதில் தடைகளும் தாமதங்களும் நீங்கும். புதுவிதமான சிந்தனைகளின் மூலம் போட்டிகளில் சாதகமான சூழ்நிலைகளை உருவாக்கியும் கொள்வீர்கள். இன்றைய தினம் உங்களுடைய விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் சிகப்பு நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களின் சந்திப்பு மகிழ்ச்சியை தருவதாகவும் ஆதாயத்தை தருவதாகவும் இருக்கும். ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகளை எல்லாம் கடந்து வந்தும் இருப்பீர்கள். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. அவர்களிடம் தேவையற்ற கேலி கிண்டல் போன்ற பேச்சிலில் ஈடுபடவும் வேண்டாம். மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் வாய்ப்புகளும் ஏற்படும். இன்று உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் அமையும். மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சூழ்நிலைகளை எல்லாம் நீக்கி நீங்கள் இன்று திருப்தியுடனும் ஆறுதலுடனும் காணப்படுவீர்கள். இறை வழிபாட்டில் ஈடுபடுவது உங்களுடைய மனதிற்கு ஆறுதலை தருவதாகவும் இருக்கும். வேலை செய்யும் இடத்தில் திருப்தியான சூழ்நிலையும் காணப்படும். பணியிட சூழல் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். திருமண உறவில் உங்கள் துணையிடம் என்ற நட்பான உணர்வை வெளிப்படுத்தவும் செய்வீர்கள். மகிழ்ச்சியான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதன் மூலம் இருவருக்கும் இடையில் அன்பான சூழ்நிலையும் காணப்படும். நிதிநிலையை பொறுத்தளவில் இன்று ஏற்றத்தை தரக்கூடியதாகவும் இருக்கும். பெரிய அளவிலான செலவு என்று எதுவும் இருக்காது. பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் என்று நல்லபடியாகவும் இருக்கும். சிலருக்கு கண்வழி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படலாம். மருத்துவ சிகிச்சைகளை மேற்கொள்வதும் நல்லது.
குடும்பத்தை பொறுத்தளவில் உற்சாகமாகவும் இருப்பீர்கள், மன உறுதியுடனும் செயல்படுவீர்கள். தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். சகோதரர்கள் உங்களுடைய யோசனையை ஏற்றுக்கொள்ளவும் செய்வார்கள். சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கும் வாய்ப்பும் இருக்கின்றது. மாலையில் அருகில் உள்ள உறவினர்களின் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சியும் ஏற்படும். குடும்ப பெரியவர்களுடன் பேசும் பொழுது பொறுமையாகவும் இருங்கள். வியாபாரத்தில் விற்பனை எதிர்பார்த்தபடியே இருக்கும். பணியாளர்கள் இன்று நல்லபடியாக ஒத்துழைப்புகளும் தருவார்கள். சாமர்த்தியமாக செயல்பட்டு காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடித்தும் விடுவீர்கள். பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்தில் முன்னேற்றமும் ஏற்படும். கூடுதல் கவனத்தை செலுத்துவதன் மூலம் எதிர்பார்த்த வெற்றிகளையும் பெற்றுவிடுவீர்கள். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். சுய தொழில் செய்பவர்களுக்கு முன்னேற்றமான வாய்ப்புகளும் ஏற்படும். பணிச்சுமை சற்று அதிகமாகவும் இருக்கும். பணியை முடிப்பதற்கு கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாகவும் இருக்கும். திருமணம் போன்ற சுபகாரிய முயற்சிகளில் வெற்றியும் காண்பீர்கள். குழந்தைகளினால் வீட்டில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் காணப்படும். குடும்பத்தில் உள்ள மூத்தவர்களை அனுசரித்தும் செல்வீர்கள். பொருளாதாரத்தில் முன்னேற்றமும் ஏற்படும். மறைமுகமான எதிர்ப்புகளை அறிந்து வெற்றியும் கொள்வீர்கள். உத்தியோக பணிகளில் நிர்வாக திறமையை வெளிப்படுத்தி பலரின் பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீர்கள். இசை சார்ந்த துறைகளில் முன்னேற்றமான வாய்ப்புகளும் கிடைக்கும். பயணங்களின் மூலம் மனதில் தெளிவும் உண்டாகும். மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீர்கள். இன்றைய தினம் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்டயன் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் பச்சை நிறம். மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத பணவரவிற்கும் வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உங்களுக்கு ஒரு வெற்றிகரமான நாளாகவும் அமையும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு வீண் விவாதங்களில் ஈடுபடுவதை தவிர்த்தும் கொள்ளுங்கள். புதிய வாய்ப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புனர்பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சில தேவையற்ற செலவுகளுக்கு வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றியும் கொள்வீர்கள். கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுமூகமான நாளாகவும் இருக்கும். சௌகரியங்களை அனுபவிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். அவ்வப்பொழுது மனதில் தேவையற்ற சஞ்சலங்களும் ஏற்படலாம். இதனை தவிர்த்தும் கொள்ளுங்கள். பணியில் வளர்ச்சி சராசரியாகவும் இருக்கும். உங்கள் பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பதற்கு அதிக உழைப்பை செலுத்த வேண்டியதும் இருக்கும். பணிகளை திட்டமிட்டும் மேற்கொள்ளுங்கள். வேலை பளு சற்று கூடுதலாகவும் இருக்கும். திருமண உறவில் இன்று சுமூகமான சூழ்நிலையும் காணப்படும். கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான பேச்சுவார்த்தைகளும் நடைபெறும். எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்காது. நிதிநிலையை பொறுத்தளவில் இன்று போதிய அளவு பணம் உங்கள் கையில் இருக்கும். இதனை உங்கள் தேவைக்காக பயன்படுத்தியும் கொள்வீர்கள். ஆரோக்கியம் இன்று நல்லபடியாகவும் இருக்கும். எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்காது. புதிய முயற்சிகளில் ஈடுபடும் பொழுது கவனமாகவும் இருங்கள். பிள்ளைகளினால் செலவுகள் ஏற்பட்டாலும் அவசியமான செலவுகளாகவே இருக்கும். ஒரு சிலருக்கு வெளியூரில் இருந்து எதிர்பார்த்த சுப செய்திகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள். உணவு விஷயத்தில் கவனமாகவும் இருங்கள். சிலருக்கு தெய்வ பணிகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்புகளும் ஏற்படும். வீட்டில் பராமரிப்பு பணிகள் அதிகரிப்பதால் சற்று சோர்வுடனும் காணப்படுவீர்கள். வியாபாரம் இன்று வழக்கம் போலவே நடைபெறும். பணியாளர்களின் ஒத்துழைப்பு நல்லபடியாகத்தான் இருக்கும். எதிலும் எச்சரிக்கையாக செயல்படுவதும் நல்லது. காரிய தடைகளும் தாமதங்களும் நீங்கும். மனோ தைரியமும் அதிகரிக்கும். மந்தமான சூழ்நிலைகளும் நீங்கும். கடும் முயற்சிக்கு பின்பு எதிர்பார்த்தபடி காரியங்களை நடத்தி முடித்தும் விடுவீர்கள். இன்றைய நாள் ஒரு இனிய நாளாகவும் இருக்கும். குழந்தைகளினால் மன மகிழ்ச்சியும் ஏற்படும். ஆதாயமும் உண்டாகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு கிடைக்கவும் செய்வார்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இடமாற்றங்கள் பற்றிய சிந்தனைகளும் அதிகரிக்கும். உடன் பிறந்தவர்களுடன் ஒற்றுமை நல்லபடியாகவும் இருக்கும். வாகன வகையில் ஆதாயமும் உண்டாகும். புதிய வேலை வாய்ப்புகளை தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கு நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். அரசியல் தொடர்பான விஷயங்களில் இருப்பவர்கள் இன்று கவனமாக பேசுவதும் நல்லது. சுற்றி இருப்பவர்களை நம்பி எந்த ஒரு விஷயங்களில் இறங்கவும் வேண்டாம். மனம் திறந்து பேசுவதன் மூலம் மகிழ்ச்சியான சூழ்நிலைகளை அனுபவிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகளும் கைகூடும். நண்பர்களின் வழியில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் ஏற்படும்.
கால்நடைகள் சார்ந்த விஷயங்களில் அனுகூலமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். நுணுக்கமான விஷயங்களில் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய தினம் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். புனர்பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்களினால் மகிழ்ச்சியும் அனுகூலமும் ஏற்படும் நாளாகவும், பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனமாகவும் இருங்கள். தொழில் சம்பந்தமாக புதிய வாய்ப்புகளும் தேடி வரும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த சுப செய்திகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள். உங்களுடைய திறமைகள் வெளிப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் சுறுசுறுப்பாக செயல்படவும் செய்வீர்கள். பின்தங்கிய நிலையில் இருந்து விடுபடவும் செய்வீர்கள். உங்களுடைய செயல்களில் கவனமாகவும் ஆர்வமாகவும் இருப்பீர்கள். தியானம் போன்றவற்றை மேற்கொள்வது உங்களுக்கு மன அமைதியையும் ஏற்படுத்தும். உங்கள் பணிகளை குறித்த நேரத்தில் செய்து முடித்தும் விடுவீர்கள். திட்டமிட்டு செயலாற்றி உங்களுக்கான வேலைகளை நிறைவேற்றியும் கொள்வீர்கள். திருமண உறவில் கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான சூழ்நிலையும் காணப்படும். உணர்ச்சி வசப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனையெல்லாம் தவிர்த்தும் கொள்ளுங்கள். இருவருக்கும் இடையில் ஆரோக்கியமான உறவும் காணப்படும். நிதிநிலையை பொறுத்தளவில் மிதமான பணப்புழக்கமும் இருக்கும். பொறுப்புகளை நிர்வகிப்பதில் சிரமம் என்று எதுவும் இருக்காது. உங்கள் தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்தும் கொள்வீர்கள். ஆரோக்கியம் என்று நல்லபடியாகவும் இருக்கும். ஆற்றலுடனும் காணப்படுவீர்கள். எதிர்பார்த்த பணமும் கைக்கும் வந்து சேரும். செலவுகளை சமாளிப்பதில் சிரமம் என்று எதுவும் இருக்காது. சிலருக்கு தாய்வழி உறவினர்களினால் ஆதாயமும் உண்டாகும். தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீர்கள். குடும்பத்தில் உள்ளவர்களின் தேவைகளை நிறைவேற்றியும் வைப்பீர்கள். வாழ்க்கை துணை வழியில் மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். தந்தையிடம் எதிர்பார்த்த நிதி உதவிகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள். வியாபாரத்தில் லாபம் கூடுதலாகவும் கிடைக்கவும் பெறுவீர்கள். நீண்ட நாட்களாக வராமல் நின்ற பணமும் கைக்கும் வந்து சேரும். பயணங்கள் சாதகமான பலன்களையும் பெற்றுத்தரும். தொழில் வியாபாரம் முன்னேற்ற பாதையிலும் செல்லும். இது மனதிற்கு திருப்தியை தருவதாகவும் இருக்கும். வியாபாரம் தொடர்பான காரியங்களில் முழு கவனத்தை செலுத்துவதும் நல்லது. இன்று உங்களுக்கு ஒரு இனிய நாளாகவும் இருக்கும். நீண்ட நாட்களாக தடங்களாகி கொண்டே சென்ற காரியங்கள் நல்லபடியாகவும் நடந்து முடிந்தும் விடும். இன்று உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றமான சூழ்நிலைகளும் காணப்படும். உத்தியோகத்தில் இடமாற்றத்தை எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சொந்த தொழில் செய்து கொண்டு இருப்பவர்களுக்கு பொருளாதார உதவிகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள். புதிய தொழில் வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். நீண்ட நாட்களாக பிரிந்து இருந்த குடும்பங்கள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குழந்தைகளினால் மன மகிழ்ச்சியும் உண்டாகும். சில தேவையற்ற மன சஞ்சலங்களிலும் தேவையற்ற விஷயங்களிலும் ஈடுபடவும் வேண்டாம். எண்ணங்களில் கவனமாகவும் இருங்கள். சிறு சிறு மாற்றங்களும் ஏற்படும். பாகப்பிரிவினை தொடர்பான முயற்சிகளில் உங்களுடைய எண்ணங்களும் நிறைவேறும். மாணவர்களுக்கு ஞாபக சக்தியும் அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல்களில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி முன்னேற்றமும் ஏற்படும். இன்றைய தினம் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தினருடன் விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளும் வாய்ப்புகள் ஏற்படும் நாளாகவும் ஆர்வம் அதிகரிக்கும் நாளாகவும் அமையும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்கள் எடுத்த முயற்சிகளும் கைகூடும். வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமாகவும் இருங்கள். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அரசாங்க வகையில் ஆதாயமும் ஏற்படும். முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை பெறக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். மனமும் தெளிவாகவும் இருக்கும். உங்கள் செயல்களை சிறப்பாக செய்து முடித்தும் விடுவீர்கள். உங்களின் உறுதியின் காரணமாக இன்றைய நாளை நீங்கள் வெற்றிகரமாக மேற்கொள்ளவும் செய்வீர்கள். புதிய வேலைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செய்யும் வேலைகளில் கூடுதல் பொறுப்புகள் வந்து சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புத்துணர்ச்சியுடனும் இருப்பீர்கள். உங்கள் பணிகளை விரைந்து செய்து முடித்தும் விடுவீர்கள். திருமண உறவில் இன்று உங்கள் துணையிடம் அன்பு வயப்பட்ட நிலையிலும் இருப்பீர்கள். இருவருக்கும் இடையில் இன்று மகிழ்ச்சியான சூழ்நிலையும் காணப்படும். நிதிநிலை இன்று போதிய அளவு பணமும் கையில் இருக்கும். பணத்தை பொறுத்தளவில் திருப்தியான சூழ்நிலையும் காணப்படும்.
ஆரோக்கியம் என்று நல்லபடியாகவும் இருக்கும். உங்களிடம் இருக்கும் தைரியத்தின் காரணமாக இன்று நீங்கள் ஆற்றலுடனும் உணர்வீர்கள். தெய்வ அனுகூலம் நிறைந்த நாளாகவும் இருக்கும். வீட்டில் உற்சாகமான சூழ்நிலையும் காணப்படும். சிலருக்கு தாய்மாமன் வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். உங்கள் தாயின் விருப்பத்தை பூர்த்தி செய்தும் வைப்பீர்கள். கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டு இருந்த பிணக்குகள் எல்லாம் நீங்கும். எதிர்பாராத செலவுகள் அதிகரிப்பதினால் சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். வியாபாரத்தில் வரவு என்று நல்லபடியாகவும் இருக்கும். புதிய நபர்களின் அறிமுகங்கள் நன்மையையும் பெற்றுத்தரும். அவர்களிடம் பொறுப்புகள் கொடுப்பதில் கூடுதல் கவனத்துடனும் இருங்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களின் திறமைகளும் வெளிப்படும். மேலதிகாரிகளின் ஆதரவுகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். உத்தியோகத்தில் இடமாற்றத்தை எதிர்பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளிநாடுகளில் வசித்துக் கொண்டு இருப்பவர்களுக்கு பணிச்சுமை சற்று கூடுதலாகவும் இருக்கும். புதிய தொழில் வாய்ப்புகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள். கணவன் மனைவி ஒற்றுமை நல்லபடியாகவும் இருக்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாகவும் கூடி வரும். சகோதரர்களுடன் இணக்கமான சூழ்நிலைகளும் காணப்படும். குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலையும் காணப்படும். நீண்ட நாட்களாக தாமதப்படுத்தப்பட்டு வந்த பல காரியங்கள் இன்று நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இழுபறியாக இருந்து வந்த தன வரவுகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். நீண்ட நேரம் கண்விழித்து இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பரந்த மனப்பான்மையின் மூலம் பலரின் அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீர்கள். சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதும் நல்லது. புதிய சிந்தனைகளின் மூலம் சோர்வு நீங்கி உற்சாகத்துடனும் காணப்படுவீர்கள். இன்றைய தினம் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் நீல நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களின் உதவியால் உங்களுடைய முயற்சிக்கு வெற்றியும் காண்பீர்கள். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களிடம் எதிர்பார்த்த காரியங்கள் சாதகமாகவும் முடியும். புதிய நண்பர்களின் அறிமுகங்களும் கிடைக்கவும் பெறுவீர்கள். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பிறருக்கு கொடுத்த கடன் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சோர்வு நீங்கி உற்சாகமாகவும் காணப்படுவீர்கள். துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். சாதகமான சூழ்நிலையும் காணப்படும். உங்களுடைய இலக்குகளை எளிதில் அடைந்தும் விடுவீர்கள். சிறப்பாக திட்டமிட்டு வேலைகளை செய்து முடித்தும் விடுவீர்கள். உங்களுடைய பணிக்கு பாராட்டுகளையும் பெறுவீர்கள். கூடுதல் ஊக்கத்தொகைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சலுகைகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் துணையுடன் நண்பர் வீட்டு விசேஷங்களில் பங்கு கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். வலுவான நிதி ஆதாரத்திற்கும் வாய்ப்பும் இருக்கின்றது. ஓரிரு நாட்களாக இருந்து வந்த பொருளாதார சிக்கல்கள் எல்லாம் நீங்கி இன்று திருப்தியுடனும் காணப்படுவீர்கள். ஆரோக்கியம் உங்களுக்கு நல்லபடியாகவும் இருக்கும். இன்று சிறந்த ஆற்றலுடனும் உணர்வீர்கள். எடுத்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். சகோதரர்களின் வழியில் செலவுகள் ஏற்பட்டாலும் மகிழ்ச்சியான செலவுகளாகவே இருக்கும். உறவினர்களின் வழியில் வீட்டில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிற்பகலுக்கு மேல் எதிர்பாராத பண வரவிற்கும் வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் யோசனையை குடும்பத்தினர்கள் ஏற்றும் கொள்வார்கள். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபமும் கிடைக்கவும் பெறுவீர்கள். பணியாளர்கள் நல்லபடியாக உதவிகரமாகவும் இருப்பார்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் காணப்படும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் எல்லாம் நீங்கும். பிள்ளைகளின் நலனுக்காக இன்று சில செலவுகளையும் செய்வீர்கள். உறவினர்களிடம் கவனமாக பேசுவதும் நல்லது. இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் சற்று இழுபறியானாலும் நல்லபடியாகவும் முடிந்தும் விடும். எளிதாக செய்து முடித்தும் விடுவீர்கள். வெற்றியும் காண்பீர்கள். குடும்பத்தில் உள்ள பெரியவர்களுடன் ஒற்றுமை நல்லபடியாகவும் இருக்கும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களினால் ஆதாயமும் உண்டாகும். நீண்ட நாட்களாக தாமதப்படுத்தப்பட்டு வந்த பல காரியங்கள் நன்மையிலும் முடியும். காதல் வயப்பட்டு இருப்பவர்களுக்கு இன்று பேச்சிலும் செயலிலும் சற்று நிதானத்தை கடைபிடிப்பதும் நல்லது. கோபத்தை குறைத்து குணத்தை அதிகப்படுத்தியும் கொள்ளுங்கள். சேமிப்பை மேம்படுத்துவது தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். சமூகம் தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். வெளிநாட்டு பயணங்கள் தொடர்பான முயற்சிகளும் கைகூடும். மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி நிம்மதியும் உண்டாகும். வழக்கு தொடர்பான விஷயங்களில் சாதகமான முடிவுகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள்.
இன்றைய தினம் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளினால் சில செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் நாளாகவும், சிந்தனைகளின் போக்கில் சில மாற்றங்கள் ஏற்படும் நாளாகவும் அமையும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொருளாதாரத்தில் ஏற்பட்டு இருந்த இழுபறிகள் எல்லாம் நீங்கும். கடனில் ஒரு பகுதியை தந்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நண்பர்களை சந்தித்து மகிழ்ச்சியுடன் பேசியும் மகிழ்வீர்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சான நாளாகவும் இருக்கும். இன்று எந்த விதமான விஷயங்களிலும் அவசரப்பட்டு செயல்படவும் வேண்டாம். நிதானமாக இருப்பதும் நல்லது. புதிய வேலைகளை செய்வதற்கு இன்றைய நாள் ஏற்றதாகவும் இல்லை. அதிக பணிகள் இருப்பதாகவும் உணர்வீர்கள். இன்று நீங்கள் திட்டமிட்டு பணியாற்றினால் வெற்றியும் கிடைக்கப் பெறுவீர்கள். சக பணியாளர்களினால் சில தொல்லைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உங்கள் துணையிடம் அதிகமாக பேசுவதை தவிர்த்தும் கொள்ளுங்கள். தேவையற்ற வீண் விவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிறிது இடைவெளி விட்டு இருப்பதே நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவில் செலவுகளுக்கும் வாய்ப்பும் இருக்கின்றது. அதிக பொறுப்புகளின் காரணமாக கூடுதல் செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் என்று சுமாராகவும் இருக்கும். சிலருக்கு செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. தேவையான அளவு பணம் கையில் இருந்தாலும் தேவையற்ற செலவுகள் ஏற்பட்டு கையிருப்பை கரைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு குடும்பத்தினருடன் தெய்வ பிரார்த்தனைகளில் ஈடுபடும் வாய்ப்புகளும் ஏற்படும். குடும்பம் அல்லது வேலை தொடர்பான முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்த்தும் கொள்ளுங்கள். குடும்பத்தில் பெரியவர்களின் ஆலோசனைகள் பயனுள்ளதாகவும் இருக்கும். வியாபாரத்தில் இன்று வழக்கமான சூழ்நிலையே காணப்படும். பணவரவு இன்று அவ்வளவாக இருக்காது. எதிலும் கவனமுடன் ஈடுபடுவதும் நல்லது. முழு கவனத்துடன் செய்யும் காரியங்கள் வெற்றிகரமாகவும் முடியும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஆதரவுகள் என்பது இன்று அவ்வளவாக இருக்காது. மனதில் அமைதியுடன் இருந்து கொள்வதே நல்லது. குடும்பத்தில் உள்ளவர்களுடன் ஒற்றுமை நல்லபடியாகவும் இருக்கும். சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. குடும்ப பிரச்சனைகளில் மூன்றாவது நபர்களின் தலையீட்டை தவிர்த்தும் கொள்ளுங்கள். சுய தொழில் செய்பவர்களுக்கு ஏற்றமும் உண்டாகும். கூட்டுத் தொழில் புரிபவர்கள் ஏற்றத்தையும் பெறுவார்கள். குழந்தைகளினால் மகிழ்ச்சியும் உண்டாகும். பங்கு சந்தை போன்றவற்றில் இருப்பவர்கள் கவனமாகவும் இருங்கள். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சற்று கால தாமதமாகி வெற்றியையும் பெற்றுத்தரும். எதிர்பாராத உதவிகளின் மூலம் சில மாற்றங்களும் ஏற்படும். நண்பர்களின் வழியில் ஒத்துழைப்பான சூழ்நிலைகளும் ஏற்படும். அரசு சார்ந்த பணிகளில் இருந்து வந்த இழுபறியான சூழ்நிலைகளும் மறையும். புதிய நபர்களின் அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீர்கள். விவசாய பணிகளில் மேன்மையான சூழ்நிலைகளும் ஏற்படும். இன்றைய தினம் சிவபெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனமாகவும் இருக்க வேண்டும். உணவு விஷயங்களில் இன்று கவனமாக இருக்கவும் வேண்டும். முடிந்த அளவிற்கு வெளி உணவுகளை தவிர்த்தும் கொள்ளுங்கள். ஆனுஷம் மற்றும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கின்றது. எனவே புதிய செயல்களில் ஈடுபடுவது போன்றவற்றை தவிர்த்தும் கொள்ளுங்கள். எந்த செயல்களில் ஈடுபட்டாலும் கவனமுடனும் நிதானத்துடனும் செயல்படுங்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். பொறுமையாக செயல்படுவதும் நல்லது. பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொண்டு உற்சாகத்துடனும் இருப்பீர்கள். உங்கள் பணிகளை மேற்கொள்ளும் பொழுது சில வேலைகளை நீங்கள் போராடித்தான் முடிக்க வேண்டியதும் இருக்கும். சக பணியாளர்களுடன் நல்லுறவை பராமரிக்கவும் செய்வீர்கள். திருமண உறவில் உங்கள் துணையுடன் மகிழ்ச்சியாகவும் இருப்பீர்கள். இன்று குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியான சூழ்நிலைகளை அனுபவிக்கவும் செய்வீர்கள். வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை இன்று சிறப்பாகவும் இருக்கும். தேவையற்ற செலவுகளை குறைத்தும் கொள்ளுங்கள். புதியதாக சேமிப்பு மற்றும் முதலீடுகளில் பங்கு கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் என்று நல்லபடியாகவும் இருக்கும். உங்களுடைய தன்னம்பிக்கை மற்றும் ஆற்றலும் சிறப்பாகவே இருக்கும். எதிலும் நிதானமாக செயல்பட்டு வெற்றியும் காண்பீர்கள். வீண் அலைச்சல்களை தவிர்த்தும் கொள்ளுங்கள்.
சிலருக்கு தாய் வழி உறவினர்களினால் சில செலவுகளுக்கும் வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தில் வீண் விவாதங்கள் ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. திடீர் செலவுகளால் சிலருக்கு கடன் வாங்கவும் நேரிடலாம். சகோதரர்களினால் ஆதாயமும் உண்டாகும். நண்பர்கள் அனுசரணையாகவும் இருப்பார்கள். வியாபாரத்தில் கனிவான அணுகுமுறையும் அவசியம். தொழிலில் விற்பனையும் லாபமும் இன்று நல்லபடியாகவும் இருக்கும். உங்களுடைய வாக்கு வன்மையால் எதையும் சிறப்பாக செய்து முடித்தும் விடுவீர்கள். இன்று உங்களுடைய செயல்களுக்கு முட்டுக்கட்டை இட்டவர்கள் கூட விலகி சென்றும் விடுவார்கள். கோயில்களுக்கு செல்வது, ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுவது, பெரியவர்களின் ஆசிகளை பெறுவது போன்றவற்றில் ஈடுபடவும் செய்வீர்கள். சொந்த தொழில் செய்து கொண்டு இருப்பவர்கள் வெற்றியும் காண்பார்கள். பொருளாதாரத்தில் சிறிதளவு பற்றாக்குறை இருந்தாலும் அதனை எதிர்கொண்டு சமாளித்து விடுவீர்கள். குடும்பத்தில் ஒற்றுமை நல்லபடியாகவும் இருக்கும். பெண்களுக்கு ஒரு இனிமையான நாளாகவும் இருக்கும். திருமணம் தொடர்பான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாகவும் கூடி வரும். உலகியல் சார்ந்த நடவடிக்கைகளின் மூலம் மனதில் சில மாற்றங்களையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மனதில் புதுவிதமான இலக்குகளை நிர்ணயித்தும் கொள்வீர்கள். தந்தை வழி உறவினர்களின் ஒத்துழைப்புகள் மனதிற்கு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். உங்களின் மீதான தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். இன்று மாணவர்களுக்கு கல்வியில் மேன்மையும் உண்டாகும். பின்தங்கி இருந்தவர்களுக்கு கூட கல்வியில் ஆர்வம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கல்வி சம்பந்தமாக இருந்த மந்தமான சூழ்நிலைகள் எல்லாம் நீங்கும். இன்றைய தினம் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சியும் உண்டாகும். சில மாற்றங்களை செய்யக்கூடிய நாள் என்றும் கூறலாம். போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளில் ஈடுபடும் பொழுது கவனமாகவும் இருங்கள். தொழிலில் உங்களுடைய ஈடுபாடுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு உயர் அதிகாரிகளை அணுகும் பொழுது பொறுமையாகவும் இருங்கள். தன்னம்பிக்கையுடன் வேலைகளை செய்யும் பொழுது வெற்றியையும் காண்பீர்கள். மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். எந்த ஒரு செயலையும் நீங்கள் ஈடுபாட்டுடன் செய்து முடித்தும் விடுவீர்கள். புத்திசாலித்தனத்தை மேம்படுத்தியும் கொள்வீர்கள். வேலை செய்யும் இடத்தில் உங்களுக்குள் மறைந்திருக்கும் திறமைகளை வெளிக்கொண்டு வந்து திருப்தியும் காண்பீர்கள். உங்கள் பணிகளை முடிப்பதற்கு இது பயனுள்ளதாகவும் இருக்கும். திருமண உறவில் உங்கள் துணையுடன் வெளிப்படையாகவும் பழகுவீர்கள். இதனால் இருவருக்கும் இடையில் நல்ல புரிந்துணர்வும் ஏற்படும். மகிழ்ச்சியுடன் பொழுதையும் கழிப்பீர்கள். நிதிநிலை என்று சிறப்பாகவும் இருக்கும். உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்தும் கொள்வீர்கள். புதிய முதலீடு போன்ற முக்கிய முடிவுகளை இன்று நீங்கள் எடுக்கவும் செய்யலாம். ஆரோக்கியம் நல்லபடியாகவும் இருக்கும். பிரார்த்தனைகள் மேற்கொள்வதன் மூலம் உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். எதிர்பாராத செலவுகள் அதிகரித்தாலும் சமாளிக்க தேவையான அளவு பணம் கையில் இருக்கும். உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் வரும். ஆனாலும் உற்சாகத்திற்கு குறைவிருக்காது. பிள்ளைகள் கேட்டதை வாங்கியும் தருவீர்கள். வாழ்க்கை துணையால் ஆதாயமும் உண்டாகும். தந்தையிடம் எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். பிற்பகலுக்கு மேல் அனைத்து விஷயங்களிலும் நிதானத்துடனும் இருங்கள். வியாபாரத்தில் விற்பனையை அதிகரிப்பதற்கு சில கூடுதல் முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீர்கள். முயற்சிகள் சாதகமான பலன்களையும் பெற்றுத்தரும். பணவரவும் இருக்கும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் சாதகமாகவும் நடந்து முடியும். தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகளும் நீங்கும். தடைப்பட்ட பண உதவிகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இருந்த மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் நீங்கி செயல்களில் வேகத்தையும் காட்டுவீர்கள். இது உங்களுக்கு திருப்தியை தருவதாகவும் இருக்கும். நீங்கள் எடுக்கும் எல்லா முயற்சிகளும் வெற்றியும் அடையும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு திறமைக்கு ஏற்ற அங்கீகாரத்தையும் பெற்றுவிடுவீர்கள். சொந்த தொழில் செய்து கொண்டு இருப்பவர்களுக்கு முன்னேற்றமான சூழ்நிலைகளும் உருவாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் வெற்றியும் பெறும். காதல் தொடர்பான விஷயங்களில் இருப்பவர்களுக்கு மன மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் நடைபெறும். கணவன் மனைவி உறவு அந்யூன்யமாகவும் இருக்கும். வியாபாரம் நிமித்தமான செயல்பாடுகளில் கவனமாகவும் இருங்கள். மனதில் பலதரப்பட்ட சிந்தனைகளின் மூலம் குழப்பங்களும் ஏற்படும். உயர் அதிகாரிகளிடம் நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. மற்றவர்களிடம் தேவையற்ற கருத்துக்களையும் அறிவுரைகளையும் கூறுவதை தவிர்த்தும் கொள்ளுங்கள். விவசாயம் தொடர்பான பணிகளில் அலைச்சல்களும் ஏற்படும். இன்றைய தினம் நீங்கள் துர்கையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு.
அதிர்ஷ்ட எண் 3 அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சந்தன நிறம். உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மற்றவர்களுக்கு அறிவுரைகள் கூறுவதையும் மற்றவர்களிடம் விவாதங்கள் செய்வதையும் தவிர்த்தும் கொள்ளுங்கள். கவனமாக பேசினாலே போதும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானத்துடன் செயல்படவும் வேண்டும். சகோதரர்களினால் ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத பணவரவிற்கும் வாய்ப்பும் இருக்கின்றது. அலைச்சல்கள் உண்டாகக்கூடிய நாள் என்றும் கூறலாம். கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு உற்சாகமான நாளாகவும் இருக்கும். நல்ல பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குழப்பமான மனநிலை எல்லாம் மாறி இன்று அமைதியுடனும் காணப்படுவீர்கள். பிரார்த்தனைகள் மற்றும் இறை வழிபாட்டில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நீங்கள் எதிர்பார்க்கும் நல்ல பலன்களும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிச்சுமை அதிகமாகவும் இருக்கும். நீங்கள் திட்டமிட்டு செயல்படுவதன் மூலம் இதனை எல்லாம் நீங்கள் வெற்றியும் காணலாம். திருமண உறவில் இன்று உறவில் நல்லிணக்கமும் காணப்படும். மகிழ்ச்சியுடனும் இருப்பீர்கள். குடும்பத்தினருடன் நேரத்தை செலவழிப்பதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும். நிதிநிலையை பொறுத்தளவில் வரவும் செலவும் இரண்டும் இணைந்தே காணப்படும். உங்கள் பணத்தை நிர்வகிப்பதில் கவனமாகவும் இருங்கள். ஆரோக்கியம் என்ற சிறப்பாகவும் இருக்கும். இன்று ஆற்றலுடனும் சுறுசுறுப்புடனும் காணப்படுவீர்கள். வரவும் செலவும் அடுத்தடுத்து இருந்தாலும் சமாளித்தும் விடுவீர்கள். தந்தையின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்ச்சியுடனும் இருப்பீர்கள். குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாலையில் பள்ளி கல்லூரி கால நண்பர்களை சந்தித்தும் மகிழ்வீர்கள். சிலருக்கு எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கும் வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியும் இருக்கும். பணியாளர்கள் நல்லபடியாக ஒத்துழைப்புகளையும் தருவார்கள். குடும்பத்தில் இருந்து வந்த வீண் பிரச்சனைகள் நீங்கி அமைதியும் ஏற்படும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மனக்கசப்புகள் எல்லாம் மாறும். விருந்தினர்களின் வருகைக்கும் வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப செலவுகளும் குறையும். பிள்ளைகள் உங்களுடைய ஆலோசனைகளை கேட்கவும் செய்வார்கள். அவர்களுக்கு தேவையானவற்றை செய்தும் தருவீர்கள். இன்று உங்களுக்கு நல்ல பலன்களை தரக்கூடிய ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். குடும்பத்தில் சகோதரர்களுடன் ஒற்றுமை நல்லபடியாகவும் இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி முன்னேற்றமும் உண்டாகும். பெண்களுக்கு ஒரு இனிமையான நாளாகவும் இருக்கும். பெண் வீட்டில் இருந்து நல்ல செய்திகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சுய தொழில் செய்பவர்கள் தங்கள் தொழிலில் கவனமுடன் செயல்படவும் வேண்டும். வெளிநாடு செல்ல முயற்சி செய்து கொண்டு இருப்பவர்கள் தங்களுடைய முயற்சிகளை மேற்கொள்வதும் நல்லது. செய்யும் தொழிலில் முன்னேற்றமும் உண்டாகும். அரசு தொடர்பான பணிகளில் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள். செல்வ சேர்க்கை தொடர்பான எண்ணங்களும் அதிகரிக்கும். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கும் வாய்ப்பும் இருக்கின்றது. உயர் பொறுப்புகளின் மூலம் செல்வாக்கும் அதிகரிக்கும். சமூக பணிகளில் இருப்பவர்களின் அறிமுகத்தின் மூலம் சில மாற்றங்களும் ஏற்படும். இன்றைய தினம் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களால் ஆதாயமும் உண்டாகும். எடுத்த காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடித்தும் விடுவீர்கள். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு வீண் அலைச்சல்களை தவிர்ப்பதும் நல்லது. புதிய தொழில் தொடர்பாக எண்ணங்களும் அதிகரிக்கும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழிலில் சில மாற்றங்களையும் செய்வீர்கள். மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சராசரியான நாளாகவும் இருக்கும். தேவையற்ற சிந்தனைகளை தவிர்த்து கொண்டு யதார்த்தமாக நடந்து கொள்வதும் நல்லது. உங்களை மகிழ்ச்சியாகவும் வைத்தும் கொள்ளுங்கள். நம்பிக்கையுடனும் செயல்படுங்கள். இன்று உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் அமையும். சிறந்த பலன்களை காண இன்று நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். உங்கள் பணியில் வெற்றியை காண நீங்கள் சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்கும். இதன் மூலம் நீங்கள் திருப்தியாகவும் உணர்வீர்கள். இன்று மனதில் அவ்வப்பொழுது அகந்தை உணர்வுகளும் ஏற்படலாம். இதனை உங்கள் துணையிடம் வெளிப்படுத்துவதை தவிர்த்தும் கொள்ளுங்கள். பொறுப்புகள் அதிகரிப்பதன் காரணமாக இன்று பண செலவுகளுக்கும் வாய்ப்பும் இருக்கின்றது. சூழ்நிலைகளை கையாள்வதை சற்று கடினமாகவும் உணர்வீர்கள். செலவுகளுக்கு வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் என்று சுமாராகவும் இருக்கும். சிலருக்கு அலைச்சல்களுக்கான வாய்ப்புகள் இருப்பதால் சற்று சோர்வுடனும் உணர்வீர்கள். இன்று பிள்ளைகள் பிடிவாதம் பிடித்தாலும் அவர்களை அரவணைத்து செல்வதும் அவசியம். முடிந்தவரை அவர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்ற முயற்சியும் செய்யுங்கள்.
உறவினர்களின் வருகையால் திடீர் செலவுகள் ஏற்பட்டாலும் சமாளித்தும் விடுவீர்கள். சிலருக்கு குடும்பத்தினருடன் அருகில் உள்ள கோயில்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரம் என்று நல்லபடியாகவும் நடைபெறும். நீங்கள் செய்யும் காரியங்களுக்கு இருந்த தடைகளும் நீங்கும், எதிர்ப்புகளும் நீங்கும், பணவரவிற்கும் வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தினர் தொடர்பான கவலைகளும் நீங்கும், அவர்களிடம் இருந்த கருத்து வேற்றுமைகளும் குறையும். வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். தாய் வழி சொத்துக்கள் வந்து சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குழந்தை பாக்கியத்தை எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கு அது தொடர்பான மருத்துவ முயற்சிகளில் ஈடுபடவும் செய்யலாம். உடன் பிறந்தவர்கள் மூலமாக பொருளாதார உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவி ஒற்றுமை சிறு சிறு பிணக்குகள் ஏற்பட்டாலும் கோபத்தை குறைத்துக் கொள்வதும் நல்லது. விசா தொடர்பான முயற்சிகளில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு சற்று கால தாமதங்களும் ஏற்படலாம். கடன் தொடர்பான பிரச்சனைகளும் குறையும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களின் ஒத்துழைப்புகள் மனதிற்கு திருப்தியை தருவதாகவும் இருக்கும். சகோதரர்களின் வழியில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் குறையும். வாழ்க்கை துணைவரின் வழியில் ஒத்துழைப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய தினம் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளம் பச்சை நிறம். போரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் செலவுகள் ஏற்படும் நாளாகவும் இதனால் மனதில் தேவையற்ற சஞ்சலங்களும் ஏற்படும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் குறையும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தாயின் விருப்பத்தை நிறைவேற்ற சிறிது அலைச்சல்களுக்கும் செலவுகளுக்கும் வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தை பொறுத்தளவில் திருப்தியான சூழ்நிலையும் காணப்படும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெளியூரிலிருந்து நல்ல செய்திகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழிலாளர்களின் ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.